హలో గైస్, నేను చంపక పూర్తి. బట్ దెన్ అవును, సీజన్ 6 ఎపిసోడ్ 6, బ్లూ కిచెన్ బా గోతూడి ఏరియా 51. எஸ் ஸோ அது அது வச்சுட்டு அந்த எபிசோட் போக போது வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்த தந்தார் தந்தார்னு கத்தினே இருக்கான். ஏன்னா நம்ம பெண்ணு வந்து அவனோட அப்பாவை சாப்பிட்டு தானாமா, என்ன கதைங்க இது. அப்புறம் நம்ம பெண்ணு டைமண்ட் எதா மாதிரி தடுக்கிறானா, அவனும் சும்மா இல்லை ஏன்னு சொல்லிட்டு அவனால் பாஞ்சி ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்களா. அப்போ தான் ப்ளூ கிஷ் அண்ட் த்ரிபா அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கிறாங்க. சரி இவன் சண்டை போட்டுருக்கான் வா போல அப்படிங்குவாங்க. அப்போ பெண் வந்து விஷயத்த சொல்லுங்கடா அப்படிங்குமா. அப்போ வந்து ஒரு ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி வருது, அதுவும் இந்த இடத்துக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த குத்தியாக ஏதோ வரும், அது வந்து அந்த தந்தரை வந்து அடித்து போத்துரும். போத்தோடனே தேங்க்ஸு அப்படின்பா. அப்போ வந்து என் ஃப்ளையிங் சாஸர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கிஷ் பாக்கிட்ட கேட்கும். அப்புறம் எந்த சாங் போகிறாங்க, எந்த சாங் போட்டு முடிச்சோடனே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பென்னு அதை பிடிச்சி மூஞ்சி அவுப்பான். அப்போ ப்ளூ கிஷ் அண்ட் த்ரிபா வந்து லூலி நீயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியுமா அப்படின்பாங்க. ஹாய் லூலி, ஹாய் 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 அப்படின்னு சொல்லுவாங்களா. நான் தான் ஹாய், என்ன என்னென்ன பார்க்க வந்திருக்கா, என்ன தான் பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க. அப்போ வந்து என் ஃப்ளையிங் சாஸர் எங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ப பாருங்க. அது அதுப்பா அப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. அப்போ பெண் வந்து ஆமாம் ஆமாம் உங்கள் ரெண்டு பேரையும் தெரியுமா ஏற்கனவே அப்படின்பா. ஆமாம் பெண், எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்படின்பா. அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஏய் எஸ் ஃப்ளைங் சாஸர் எங்கடா போச்சு, நீங்கள் தான் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்புறம் வந்து ஏரியா 51 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து எதுக்கு நம்ம ஏரியா 51 போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணு கேட்பா. அதுக்கு நான் கதை சொல்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. என்னென்னா இவங்க மூணு பேர் ஒரு டைம் போல இருந்திருக்காங்க. அப்போ வந்து ப்ளூ கிஷும் த்ரிபா வந்து அதாவது அவங்க டைம் போல இருக்க கதையை சொல்கிறாங்களா, நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லூலி வந்து நல்லா வளர்ந்துனே இருக்கா அப்படிம்பாங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் படித்தோம், அதான் வளர்ந்தோம். ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதாவது ஃப்ரெண்ட் ஆகலாம்னு பார்த்தா ஃப்ரெண்ட் ஆகவே முடியல. அப்புறம் வந்து உங்கள் பூமிக்கு வந்து நாங்கள் பார்த்தோம், அதில் ஒரு பெரிய ஆபத்து வந்த மாதிரி ஆஸ்மீட் பார்த்தாரு. அப்போ தான் இது சரி பண்ண வந்து லூலி அமுச்சு வச்சாரு. அப்போ வந்து இதுலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த மிஷினை வந்து லூ அதாவது ஆஸ்மீட் வந்து எனக்கு செஞ்சு தந்தாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த சாஸ் ஃப்ளைங் சாஸரை வந்து என் ஷிப்புக்குள்ளே வெங்க எதையோ தொடாதீங்க அப்படின்பா. அப்புறம் நான் இதை பார்த்துக்கிறேன் நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொத்துருவாங்களா. அப்புறம் மேலே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கும், இல்லை இதை நான் தோறேன் நான் தோறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டு எல்லா பார்த்தையும் தொந்துருவாங்க தொத்துருவாங்க. அதனால் அவங்க மட்டும் அப்படியே பூமிக்கு வந்துடுவாங்க. பூமிக்கு வந்தோடனே ஏதோ ஃப்ளைங் சாஸர் பார்த்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் அதில் ஒத்த மொத்த அட்டாக் பண்ண மாட்டான். அப்புறம் புகஞ்சினே கீழே விடுவாங்க. சுற்றி பார்த்தா எல்லா போலீஸும் கன் எடுத்து நிற்பாங்க. அப்புறம் வந்து ஒருத்தன் வந்து டைம் தேவை பண்ணி நம்ம அமைதியை நிலைநாட்டணும்னு ஒருத்தன் பெருசாக வருவான் ஒரு பெட்டை வச்சுக்கிட்டு. அப்புறம் வந்து போலீஸ் வந்து அவங்ககிட்ட நின்று எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க கேட்டுனே இருப்பான். ரெண்டு பேர் சண்டை போட்டுனே இருப்பாங்களா. அப்போ தான் ஒரு ப்ரொஃபஸர் கூட்டிகிட்டு வந்து நான் உண்மை சொல்கிறேன் பாருங்க எல்லாம் அவங்கள வெட்டிருங்க அப்படின்பா. என்ன ப்ரோ வெட்டிருவீங்க அப்படின்பா. அப்புறம் வந்து அவங்க எஸ்கேப் ஆக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து எஸ்கேப் ஆகலாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவன் அந்த சுட மாத்தால அவன் வருந்துவானா, அவன் வந்தோடனே இவனை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கிஷ் அண்ட் த்ரிபா யோசிப்பாங்க. அப்புறம் வந்து அவன் காரு வரைக்கும் கொண்டு வந்துடுவான். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்பானா, நாங்களா நாங்கள் இந்த சுற்றி பார்த்த வந்து சுற்றி பார்க்க வந்தோம், இப்போ எங்கள் வேலை முடிஞ்சிச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்பா. அப்போ வந்து ப்ளூ கிஷ் அவன் பேர் அவர் பேர் வந்து த்ரிபான் தான் நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம இந்த பூமியை காப்பாற்றானே வந்திருக்கோம், நம்ம வந்து நம்ம புது சிஸ்டம் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணால் போகிறோம் அப்படின்பா. அப்போ வந்து அப்போ அந்த ட்ரெயின் டைம் ட்ராவல் பண்ண வந்துடுவான், அதுவும் அவனோட பெரிய ரோபோட்டை வச்சு வந்துடுவான். வந்தோடனே இப்போ வர்ற என் ரோபோட்டோட பவர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அடிச்சுருப்பான். கடைசியில் இவங்க மூணு பேர் சேர்ந்து அதை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அப்புறம் வந்து எதாவது வேலை போத்தாத்தான்மா, ஓகே வேலை போத்தாப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. ஸோ அந்த ஃப்ளையிங் சாஸை தேடி தான் நம்ம இப்போ போகிறோம், அதுதான் உலகத்தையே காப்பாற்றுது அப்படிம்பாங்க. அங்கே போனால் அங்கே பொத்து பொத்துன்னு இடம் வெடியும். பார்த்தா அந்த அதான் டைம் ட்ராவல் பண்ணி ஒருத்தன் வந்திருப்பாள், அவன் தான் மாடி வந்திருப்பான். வந்தோடனே அவன் ரோபோட்டை வச்சு ஒரு ஒரு இடமா பொத்து பொத்துன்னு வெடிக்க வைப்பான். எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சுற்றி நிற்பாங்க, ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ லூலி மட்டும் போய் தடுக்கிறேன்னு போவாள், வேணா லூலி வேணா லூலின்னு தடுத்து நிற்பாங்க.
போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பா. அப்போ வந்து ஓ கேல்வினா எனக்கு காஷ்மீர் தான் முக்கியமான எதிரி அப்படின்பா, நான் தான் அமைதியன்னா நிலைநாட்டுறேன் அப்படின்பா. அமைதியை நிலைநாட்டணும், ஆனால் நீ வேற வழியில் அமைதியை நிலைநாட்டுறேன் அப்படின்பா. அப்போ நம்ம பெண்ணு புது எலினா வருவான், வாம்பயரு. வாம்பயர் போய் காலையில் அதுவும் இந்த டெசர்ட்லேருந்தே அந்தாகும், அது பார்த்து உருந்துனே இருக்குமா. அப்போ ப்ளூ கிஷன் திரிப்போ வந்து நம்மளே எதுவுமே பண்ண முடியவாங்க. ஆமாம், நம்ம அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் தானே வந்தோம், அங்கே தானே அதுவும் இருக்குது, அந்த உலகத்தை காப்பதக்கூடியது அதை யூஸ் பண்ணால அப்படின்பா. அப்போ ரெண்டு பேர் ஓடுவாங்களா. அப்போ நம்ம கிராண்ட்பா தான் பெண்ணை ஃபோரம்ஸாக மாற்றி கொடுப்பார், அது கூட தெரியல நம்ம பெண்ணுக்கு. அப்போ நம்ம பெண்ணு அவனை போய் அவன் பால் அடிச்சுன்னு இருப்பான், ஆனால் பாலுக்கு ஒன்றுமே ஆகாது, அந்த ரோபோட்டை வேறு ஏ ஊற்றுவானா. அப்புறம் வந்து இங்கே ப்ளூ கிஷன் ரிபோ வந்து அது எங்கடா இருக்குன்னு தேடி நிற்பாங்க, கசியில் எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்களா. அப்புறம் அந்த ஆடு தெரிப்பாங்க, ஆமாம் நீ இதை ஆன்லேயே வச்சுட்டு வந்த, ஆஃப்லேயே வச்சுருக்கலாமேடா அப்படின்வா. அப்போ வந்து இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா லூலி நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிற்பாங்க. அப்புறம் வந்து எனக்கு தெரியல இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆனதுனால இது ஒரு வேளை வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கோ, பூமியே வெடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் இங்கே கிராண்ட்பா மற்ற போலீஸ் ஆஃபீஸர் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, எதுவுமே ஆகாது. அப்புறம் நம்ம பெண்ணெல்லாம் போய் அடிப்பான், ஆனால் ஒன்றுமே ஆகாதா. இப்போ பாருங்கள் என் ரோபோட்டை இன்ட்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரோபோட்டை கொண்டு வருவான். அப்புறம் வந்து நம்ம ப்ளூ கிஷன் ரிபோ கிட்ட வந்து லூலி வந்து அதை எத்தனை வாங்கடா, அதை எத்தனை வாங்கடாவா, ஐ எத்தனை பா சொல்கிற எத்தனை பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரம்ஸ் மேலே போடுவான். ஃபோரம்ஸ் நல்ல வேலை கையடிச்சு ரோபோட் மேலே போட்டான், என்ன அவங்க காலி ரோபோட்டும் காலி. அப்புறம் வந்து என்னடா அமைதியை நிலைநாட்டுறதுனா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்மா. அப்போ ஃபோரம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீ அமைதியாகிற, அப்புறம் நம்ம அமைதியை நிலைநாட்டிக்கலாம் அப்படின்வா. அப்புறம் வந்து இவங்களுக்காக உனக்காகவே நான் தண்ணி ஜெயில் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் சரவுண்ட் பண்ணுவாங்களா. அப்புறம் லூலி அவங்க மேலே வந்து சூப்பர் சூப்பர் வேறு லெவலு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம பேர் நாமினா மாறிடுமா, என்னடா இது 40 பிளேனை வந்து இந்த ரோபோட்டை அழிச்சிருக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அப்புறம் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, லூலி எனக்கு தான் ஃப்ரெண்டு இல்லையா, அதை தான் அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அப்புறம் பெண்ணுக்கும் கிராண்ட்பாக்கும் பேச சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா. அவள் போனதுக்கு அப்புறம் தெரியாமல் அவங்க சந்தை போட்டுருப்பாங்க. அப்படி அவள் கிளம்புவோம். அதோட இந்த எபிசோட் முடிச்சு, ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.